ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஸோ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் எதிர்நீச்சல்சியோட ஆதிரை அண்ட் கரிகாலனோட கல்யாணத்தில் ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை தாலி கட்டியாச்சு கரிகாலன் ஆதிரை கலத்தில். இருந்தாலும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஏதாச்சும் ஒரு டூஸ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ள தோணிக்கிட்டே தான் இருக்குது. இதுவும் ப்ரெடிக்ஷன் தான். ஸோ நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படி தான் தோணுதே தவிர, ஸோ எதையுமே எதிர்பார்க்க முடியாது நம்ம எதிர்நீச்சல் சீரியலில். ஸோ நம்ம ஒன்று நினச்சா அவர் ஒன்று பண்ணுவார் நம்ம டேரக்டர் சார். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ரீல்ஸ் வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ரீல்ஸ் வீடியோ குணசேகரன் வீட்டிலேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஆதிரை இருக்காங்க, கரிகாலன் இருக்காரு, ஞானமும் இருக்காரு. ஸோ இதெல்லாம் ஆதிரை கழுதில் தலையிட்டு தான் இருக்காங்க. அப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எதுவும் நடக்கலையா, இல்லை ஷூட்டிங் ஸ்பாட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சும்மா நமக்காக ரீல்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்களா நமக்கு தெரியல. எதையுமே நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாது. ஸோ ப்ரமோ ஒரு பக்கம் இருக்குது. ப்ரமோவில் ஆதிரை வந்து நான் ஞானமானக்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ விடுவாரா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். ஸோ விடு வரத்துக்கு வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ ரெண்டு பேரும் பேசுகிற இடத்துல ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் நடந்து ஆதிரை அந்த கல்யாணம் நடக்காமல் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நடக்காமல் இருக்கலாம். இன்னொரு பக்கம் இவங்க எல்லாருமே வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கிளம்பி போகிறாங்க. ஸோ அருண் எங்கே தான்ப்பா போனார் அதை பற்றி காமிக்கவே இல்லை. ஒரு அருண் சர்ப்ரைஸ் என்று கொடுக்குறாரும் நமக்கு தெரியல. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்டேட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் ஜீ தமிழில் இந்திரா சீரியலில் கதிரி கேரக்டர் பண்ணுற ஸ்பின் பாலாஜி அவங்களும் வந்து இந்த இடத்துல இருக்காங்க. ஸோ நம்ம ஞானம் வந்து அதே காஸ்ட்யூம் தான் இருக்காங்க, மேரேஜ் காஸ்ட்யூமில். பட் ஆனால் கதிரோட காஸ்ட்யூம் வந்து மாறி இருக்குது. ஸோ வேறு ஏதாவது இடத்துல எடுத்த ஷூட்டிங்காக இல்லை சீரியலில் எதுவும் என்ட்ரி இருக்கான்னு நமக்கு தெரியல. அதுவும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக ட்விஸ்ட்டோட ஆதிரை அவனோட கல்யாணம் நடந்தால் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு அவரோட அடிமைத்தனத்தான கல்யாணம் வந்து இந்த சொசைட்டியில் அக்செப்ட் பண்ணவே கூடாது. ஸோ சொசைட்டிக்கு ஒரு நல்ல மெசேஜாக இருக்கணும். ஸோ வந்து பெண் அடிமைத்தனத்தை வந்து ஒழிக்கிற மாதிரி தான் இந்த கான்செப்ட் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பட் இப்போ வரைக்குமே குணசேகரனோட ஒரு ஆதிக்கம் தான் போயிட்டுருக்கு. ஸோ மேரேஜ்லேருந்து ஜனனி வந்து வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துருந்தோம். பட் டோட்டலாகவே டிசப்பாயின்ட் ஆகிற மாதிரி இந்த இடத்துலையுமே ஆதி குணசேகரன் தான் வின் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ அட்லீஸ்ட் அட் லாஸ்ட் ஐ மீன் எப்படி சொல்கிறதுனா, கரிகாலனுக்கும் ஆதிரைக்கும் நடந்த கல்யாணத்தை வந்து இல்லாமல் ஆக்கி ஆதிரைக்கும் அருணுக்கும் கல்யாணம் பண்ணுற மாதிரி கொண்டு போனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஃபேன்ஸ் மேலே தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன மாதிரி யாரெல்லாம் எதிர்பார்த்துட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட்டை சொல்லுங்கள். ஆதிரையும் விசாலட்சியும் ரெண்டு பேரும் ஒரு செல்ஃபிஷ் தான். விசாலட்சியுமே வந்து தனியாக சமயம் திட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் ஆதிரையும் ஸ்டார்டிங்கில் திட்டினாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்க வாழ்க்கை மட்டும் தான் முக்கியம். ஐ மீன் அவங்களுக்கு அவங்க பொண்ணோட வாழ்க்கை முக்கியம், ஆதிரைக்கு அவங்க வாழ்க்கை முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் டிசைட் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் அப்பத்தாவையும் படுக்க வச்சாங்க. அப்பத்தா எவ்வளவோ சொன்னாங்க. ஸோ அது எதுவுமே கால வாங்காமல் அவங்கள்ட்ட மிரட்டி அந்த 40% வாங்கினாங்க. இப்போ கடைசியில் அனுபவிக்கிறது இவங்க தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி. ஏதாவது ட்விஸ்ட் நடக்குதா இல்லை இதில் ஜீவனந்தம் என்ற எதுவும் இருக்கா, வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.